ஆமா என் வீடு 200 கிலோமீட்டர் தூரத்திலேயே இருக்கு. இங்க இருந்து 25 கிலோமீட்டர் தான். ஏய் டிரைவர் இல்லையா? அப்பாவோட வெளியூர் போயிருக்கா. வர 2 மணி நேரம் ஆகும். அதனால கார் நீ எடுத்து சுத்துறியா? சுத்து. டயர் டயர் வரைக்கும் சுத்து. அம்மா இது என்ன இடுப்புல தொங்குது? வாக்மேன். என்ன மேன்? வாக்மேன். எனக்கு என்ன இங்கிலீஷ் தெரியாதுன்னு நினைச்சிட்டியா? அதுக்கு பேர் வாக்மேன் இல்ல. வாக் உமன். கரெக்ட். ஹாங்காங்ல எல்லாம் இந்த மாதிரி தான் அரையும் குறையும் அட்ரஸ் போட்டு லட்சணமா அலையுவாங்க. அவளுக்கு சொல்லு புதுசா அட்ரஸ் போட்டுட்டு அவ லட்சணமா இருக்கிறான். இனிமே ரெண்டு பேருமே அரையும் குறையும் அட்ரஸ் போட்டுட்டு அலையும் அலையும் அலையுங்க. கோ கோடி. ஹாய் பார்வதி. கவிதா தனியாவா வந்த? ஜஸ்ட் ஜாலி ரைட். ஏய் என்னடி வர்ற வழியில ஒருத்தனை சந்திச்சேன். ரொம்ப ஸ்மார்ட்டா இருந்தா. ஆரம்பிச்சிட்ட வேலைய இனிமே தாண்டி ஆரம்பிக்க போறேன். நீ சந்திச்சது யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. எப்படி? இந்த ஊர்ல அம்பலக்காரன்னு ஒண்ணு இருக்குது. அது ரெண்டு மூணு பெத்து போட்டிருக்குது. அது அது இங்கிலீஷ் பேசிக்கிட்டு தெரு தெருவா அலையுது. அதுல ஒண்ணு உன் கண்ணில் பட்டிருக்குது. சும்மா சொல்லக்கூடாது. செம்ம ஸ்ட்ரெங்த் அண்ட் ஸ்மார்ட். போடி நீ நினைக்கிற மாதிரி இல்ல. இந்த விஷயத்துல அதுங்க ரொம்ப வீக். என்னது? நான் ஒன்னு விட்டு மாட்டிக்கிட்டு தவிக்கிறேனே. அடியே நீ பார்த்தாலே இதான் சொல்லு. வண்டி அந்த பக்கம் கொண்டு போ சீக்கிரம். இது இல்ல அண்ணே மேட்டு நேரத்தை உள்தாச்சே. சரி சரி இமீடியட் போ. ஹாய் அது எது? சக்கரக்குட்டி இந்த பாட்ட அக்கா கொடுத்தேன்னு சொல்லி அந்த மாமாட்ட கொடுத்துறியா? அக்கா தப்பு இல்லப்பா. என் தங்கம் இல்ல, என் வயிறு இல்ல, என் வைடூரியம் இல்ல, என் கோமேதகம் இல்ல. என் தலையெழுத்து ஒன்ன பிடிக்க இவன்ட் எல்லாம் கெஞ்ச வேண்டியதா இருக்க. இந்தாங்க லெட்டர். லெட்டர் யாரு கொடுத்தா? அக்கா இதுக்கு மறுபதில் வேணும்னு சொல்லுச்சு. ஏண்டா இதுக்கு முன்னாடி நீ எனக்கு லெட்டர் கொடுக்கல? நல்ல வேலை லெட்டரை கொடுக்கலையான்னு கேட்டேன். அவரையே கூட்டிட்டு வரலையான்னு கேட்காம இருந்தியே. உனக்கு ஒரு பாட்டு, எனக்கு ஒரு பாட்டு, நம்ம அப்பாவுக்கு ஒரு பாட்டு. நம்ம குடும்பத்தையே பாட்டு பைத்தியம் ஆக்கிட்டாரு. உங்கள் எண்ணத்தில் பேனாவும் பேப்பரும் இணைய உங்கள் கையெழுத்து அழகாக இருக்கின்றது. தலையெழுத்து நீங்க இதுவும் சொல்லுவீங்க, இதுக்கும் வேலையும் சொல்லுவீங்க. நீங்க இதுவும் சொல்லுவீங்க, இதுக்கும். என்னடி வாடி வா. என் நிலைமை இப்படி. இத பாரு எப்படி இத பிடிச்ச? இது போலரை கேமரா உடனே படம் பிடிக்கும். நீ இத பிடிச்ச இந்த ஆளுக்கு ஒன்ன பிடிக்கணுமே. அது ரொம்ப சுலபம். நான் படுற அவஸ்தா உனக்கு எங்க தெரிய போகுது? நான் ஒரு ஆளுக்கு காதல் கடிதம் எழுதினா பதில் வந்திருக்கு இப்படி பாரி பாரு 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 பாரி. நாட்டாம வீடு இவ்வளவு பிரமாதமா இருக்கு. ஊருக்குள்ள நாட்டாம பெரிய மனுஷன். நம்மள நாட்டாமைக்கு தெரியுதோ இல்லையோ நாம நாட்டாமைய அசத்திர வேண்டியதுதான். பொம்மை நாய் குலைக்குது எலும்பு கூடு. நாட்டாம சின்ன வயசுல இருந்த எலும்பு கூட ஐ கோலைசு. அடாடாடாடா ஆங்காங்கல வாங்கினது இன்னும் உருகாமலே இருக்கு. திரும்பி ஆங்காங்க போனாதான் உருகுமா? எவ்வளவு பெருசு. என்னை தொடாதே, நான் மோசமானவன். தொட்டா என்ன பண்ணுவேன்? என்ன உப்பு கறிக்குது? இந்த வீட்டுல நான் புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கேன்.
காட்டாம நீ நல்ல ரசிகையா. உன் அகலமான மனசுக்கு தந்தபடிதான் அகலமான ஆளா வச்சிருக்கேன். சுத்தி வர்றதுக்கு ஒரு வாரம் ஆகும் போல இருக்க. உன் பேர் என்ன? காமினி. காமினி, ஐயா உன்னை இறுக்கி சுருக்கி காமினிய காமின்னு கூப்பிட்டுமா? எனக்கு தெரியாம என்கிட்ட சொல்லாம என் தோப்புக்குள்ள ஒருத்தர் நுழைஞ்சுதான். திறந்த தோப்புக்குள்ள மாடு நுழைஞ்ச மாதிரி கிடையாது, திறந்த வீட்டுல நாய் நுழைஞ்ச மாதிரி தான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படியே வச்சுக்கீங்களேன். நான் என்ன இலக்கியத்தையா மாத்திட்டேன்? நாயத்தானே மாடா மாத்திருக்கேன். சரி வச்சுக்கோ. ஆமா நீ சொல்லத்தானே வந்த? சொல்ல வேண்டாம். ஏன் தெரிய? சரி நாட்டாம இது என்ன வேஷம்? பேண்ட் செட் போட்டா வேஷமா? எங்க ஹாங்காங்ல? என்னது ஹாங்காங்க உங்களுதா? எஸ் ஒரு தடவை அந்த ஊருக்கு போயிட்டு வந்துட்டா அது நம்ம ஊர் தான். அது எப்படிங்க? ஒரு தடவை உங்க வீட்டுக்கு நான் வந்திருக்கேன். உங்க வீடு என் வீடு ஆயிருமா? இருக்க இடம் கிடைக்காம உழைக்க வழி இல்லாம நீ அம்பல வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்க. இத பத்தி உனக்கு தெரியாது. பட்டணத்தையே ஒழுங்கா பாக்காத நீங்க ஹாங்காங் போயிட்டு வந்துட்டீங்கல்ல, இதுவும் பேசுவீங்க இன்னமும் பேசுவீங்க. ஐயா ஒரே ஜலோந்திரி. ஜலோந்திரியா? ஹாங்காங் கலந்த தமிழ் பேசுறான். டேங்க்ல தண்ணி ஜாஸ்தின்னு சொல்றான். இந்த தண்ணியா? அந்த தண்ணி இல்லப்பா, குடிக்கிற தண்ணி. நான் எந்த தண்ணிய குடிச்சாலும் கலக்காம குடிக்கிறதே இல்ல. அப்படியா? நாட்டாம உங்க ஹாங்காங்ல இருந்து ஏதாவது என்ன வேணும்? பாட்லோஸ்திரி. ஓ பாட்லோஸ்திரி? என்னையா பாட்லோஸ்திரி பிளாஸ்திரி மேஸ்திரின்னு? அத நான் தரேன். ஏற்கனவே நான் கலக்கி வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு வா. கலக்க வச்சிரு. அதுல ஒரு கிளாஸ் நீ குடிச்சிட்டேன்னா மட்டையாகிடுவேன். ஆனா உன்னால குடிக்க முடியாது. இத விட தாத்தாவெல்லாம் குடிச்சிருக்கேன். காய்ச்சின இடத்திலேயே உட்காந்து கைய விட்டு ஆட்டா தண்ணி வருது. அதுல வரல? இதுல வரல? வரவே வராது. வராதா? நாட்டாமே கல்யாணம் பண்ணி வச்சு குடும்ப கட்டுப்பாடு பண்ணது மாதிரி கைக்கு எட்டுனது வாய்க்கு எட்டலையே. அதான் ஹாங்காங் அண்ணாமலை. எப்படி சுத்தி தடவுனாலும் ஒண்ணும் வரமாட்டேங்குதே. தம்பி இவ உன்ன குழப்புவா, நீ குழம்பிடாத. ஓஹோ அப்படி ஒண்ணு நடக்குதா? இப்ப குழப்பத்துல தான் நான் தினம் அலையிறேன். ஆமா அம்பலம் வீட்டையே ரெண்டு பண்ணிருப்பாரு. மானம் மரியாதை அது இதுன்னு புலம்பி தள்ளி இருப்பாரு. எப்படியோ நாங்க அவரை சமாளிச்சுட்டோம். அவரும் சமாளிச்சுட்டாரு. சமாளிச்சுதானே ஆகணும். புள்ள விரும்பிட்டானே. என்ன விரும்பலையா? விரும்பிட்டா? அவர்லாம் விரும்புறாரு, நீ விரும்ப மாட்டேங்கிறியே. விஷயத்த அந்த பொண்ணோட அப்பங்கிட்ட சொன்னேன். மாப்பிள சாதாரண இடம் இல்ல, எங்க ஊர் அம்பலகாரரோட மகன். உங்க பொண்ணு உங்களுக்கு மகளா இருக்கிறத விட அம்பலகார் வீட்டு மருமகளா இருக்கிறது தான் அவளுக்கு பெருமைன்னு சொன்னேன். அவ்வளவுதான். அடுத்த வாரம் குடும்பத்தோட உங்க வீட்டுக்கு சம்பந்தம் பேச அவங்க வர்றாங்க. இந்த ஹாங்காங் அண்ணாமலையும் வருகிறான். நோ வருகிறார். அப்பா எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அடுத்த வாரம் பொண்ணு வீட்டுக்காரங்க சம்பந்தம் பேச வராங்க. என்னங்க பெரியவனுக்கு ஒரு பொண்ண பாத்துட்டா மூணு கல்யாணத்தையும் ஒன்னா பண்ணிடலாம். மீனாட்சி நம்ம யாரையும் தேடி போக வேணாம், நம்ம பிள்ளைங்களை தேடி பொண்ணுங்க தானா வரும். என்னது அம்பலகார மகனை நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா? என்ன தைரியம் இருந்தா இதை சொல்லுவ? கண்டிப்பா உங்க சம்மதத்தோட தான். நீங்க வேண்டான்னு சொன்னா வேண்டாம். நீ என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அப்பா அப்பா இந்த காதல் கத்திரிக்கா அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. சின்ன வயசுலயே என்ன ஹாஸ்டல்ல கொண்டு போய் சேர்த்துட்டீங்க. 10 வருஷமா உங்களை பிரிஞ்சிருந்தேன். அதுக்கப்புறம் ஏதோ கொஞ்ச நாள் அவங்க கூட இருக்கேன். இதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் பண்ணி மதுரைக்கு அனுப்புவியோ திருச்சிக்கு அனுப்புவியோ எனக்கு தெரியாது. மறுபடியும் பிரியணும். வாழ்க்கையில மிஞ்சி மிஞ்சி அப்ப கூட வாழ்ந்தது 5 வருஷம் தானா? சே
யோசிச்சேன் யோசிச்சேன், நாம அப்பாவை பிரியாம இருக்கிறதுக்கு என்ன வழி? இந்த ஊர்லயே ஒரு மாப்பிள்ளை தேர்ந்தெடுத்துட்டா அப்பா கூட இருந்துடலாம். கரெக்ட். நம்ம அந்தஸ்துக்கு யார் இருக்கா? அதான் இந்த அம்பளக்கார ரெண்டு மூணு பெத்து போட்டிருக்கேன், அதுல ஏதாவது ஒண்ணு தேராதான்னு நினைச்சேன். எனக்கு சொல்றீங்க? ஆஹா ஆஹா, எனக்கு கூட இந்த யோசனை வரலையாமா? நான் ஆங்காங் கண்ணாமறையா இருந்து என்ன பிரயோஜனம்? உங்காங்க உண்ணாமறையாவே இருந்திருக்கலாம். பார்வதி, கவிதா கல்யாணத்தை பேசி முடிக்கும் போதே உன் கல்யாணத்தையும் பேசி முடிச்சிடறேன். ஐயா கரெக்ட் கரெக்டா ஆங்காங்க நம்மள